நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலோடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் டெக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக டைப்பிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருப்போம், எல்லோரும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆட்கள் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டைப்பிங் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டைப்பிங்கான ஒரு ஆசை இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒழுங்காக பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப சுலபமாக ஃபாஸ்ட்டாக டைப்பிங் படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட், ஸ்டார்டிங்கில் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ஃபாபெட்டான ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏலேருந்து இந்த செமிகோலன் வரைக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடது கையில் இருக்க 4 விரல்களை எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா சுண்டு விரல். ஸோ இந்த சுண்டு விரலை வந்து ஏல வைக்கணும், அடுத்த விரலை எஸ்ல வைக்கணும், நடு விரலை டியில் வைக்கணும், அதுக்கு அடுத்த ஆள்காட்டி விரலை எஃப்ல வைக்கணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜேயில் வைக்கணும், அடுத்து கேஎல் செமிகோலன். ஸோ இது 4ல தான் வந்து வைக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேசிக்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஏஎஸ்டிஎஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேகேஎல்என் செமிகோலன். ஸோ இதோடைய ஆர்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேகேஎல்என் செமிகோலன் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த 2 கட்டவரலுமே வந்து சும்மா தான் இருக்கும். ஸோ இதில் இந்த 1 கட்டவரலுக்கு மட்டும் தான் வேலை இருக்கும். அதாவது எதுக்கு அப்படின்னா ஸ்பேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே வரிசையில் ஜிஹெச் இருக்குது. ஸோ இந்த ஜிஹெச்சை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சை வந்து நம்மளுடைய வலது கையோட ஆள்காட்டி வரலில் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இடது கையோட ஆள்காட்டி வரலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு 30-40 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. அதாவது ஏஎஸ்டிஎஃப் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜேகேஎல் செமிகோலனையும் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கட்டவரல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் அமுக்கிறதுக்கு உபயோகப்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வச்சு நம்ம ஹெச்சை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடது கையை வச்சு நீங்கள் வந்து ஹெச்சை ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜியை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த வலது கையோட ஆள்காட்டி விரலை வச்சு நீங்கள் ஹெச்சை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இதே மாதிரி ஒரு 30 டைம்ஸ் ஆர் 40 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் நம்மளுடைய பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொசிஷன். ஸோ இதில் அப்படியே நீங்கள் மேலே பேய்க்கலாம். மேலே பேய்க்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆர் இருக்கும், இ இருக்கும், டபிள்யூ இருக்கும், கியூ இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூ இருக்கும், ஐ இருக்கும், ஓ இருக்கும், பி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு செமிகோலன் இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்டர் கீவேர்ட்ஸ் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் அதே மாதிரி ஒரு 30-40 டைம்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா க்யூ, மோதிர விரல் பார்த்தீங்கன்னா டபிள்யூ, நடு விரல் பார்த்தீங்கன்னா இ, ஆள்காட்டி விரல் ஆர். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆள்காட்டி விரல் யூ, நடு விரல் ஐ, அதுக்கு அடுத்த விரல் ஓ, அதுக்கு அடுத்த சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா பி. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 டைம்ஸ் இல்லைனா 40 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வலது கையை வச்சு நீங்கள் ஒய்யை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இந்த இடது கையை வச்சு டீயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் பேசிக்கு. ஸோ இது படித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை டைப் பண்ணி பழகின பிறகு அதே ஆங்கிளில் அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பேய்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்ம சுண்டு விரலை வச்சு சப்போஸ் ஏதாவது ஒரு வேர்டை வந்து கேபிட்டல் லெட்டர் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் அமைக்கும் அமுக்கலாம், இல்லைனா கேப்ஸ் லாக் அமைக்கும் அமுக்கலாம். ஸோ இந்த கட்டவரல் சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது மூலமாகவே வந்து நீங்கள் ஒரு லெட்டரை வந்து கேபிட்டலைஸ் ஆக்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் நம்மளுடைய நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம நார்மல் பொசிஷனில் இருக்கிறோம். ஸோ நம்ம பேசிக் எப்படி படித்தோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வரணும். ஸோ இப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இசட்லேருந்து ஆரம்பிக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டாப், ஒரு கமா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிஹெச் இருந்த மாதிரி இங்கே பி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பியை வந்து நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் வச்சும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் உள்ள ஆள்காட்டியோரில் வச்சும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஸ்பேஸை வந்து நம்மளுடைய கட்டவரலாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்டிஎஃப் இந்த வரிசையும் அப்புறம் இந்த வரிசை இந்த வரிசை இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30-40 தடவையாவது ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டைப்பிங் வேடிங் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமே 3 கீ தான் தேவைப்படும். அதாவது
ஃபுல் ஸ்டாப், கம்மா, அப்புறம் செமிகோலன். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு டைப் பண்ணும்போதே வந்து நமக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ வரிசையில் பாருங்கள், இது வந்து பி, இது சி. ஸோ இந்த மூணு இதையுமே நீங்கள் டைப் பண்ணி பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்மா, செமிகோலன், ஃபுல் ஸ்டாப் இது ரெண்டுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிங்கரும் இந்த இமேஜும் பார்த்துடுங்க. ஸோ இந்த ஃபிங்கரில் கொடுக்கப்பட்டிருக்க லெட்டர்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் லேர்னிங் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபிங்கரையும் பார்த்துடுங்க, QAZ, WZX இந்த மாதிரி வரிசையாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டைப்பிங் மாஸ்டர் ஆப். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக ஈஸியாக டைப்பிங் லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறது மட்டும் இல்லாமல் இதை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்போட லிங்கை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுபடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் கொடுக்கணும். ரன் கொடுத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனுடைய அடுத்த விண்டோஸ் பாக்ஸும் வந்து இப்போ ஓப்பன் ஆயிரும். ஸோ டைப்பிங் மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய லோகோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ எந்த ஃபோல்டரில் பதியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் எனக்கு வந்து அப்படி காட்டுது. ஸோ அதையும் கவனிச்சிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டுருக்குது. ஸோ முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் கேட்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டைப்பிங் மாஸ்டர் ஆப். இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் டைப் பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாடலில் டைப் பண்ணணும், டைப் ஃபாஸ்டர், 10 finger இதெல்லாமே வந்து அவங்க ரொம்பவும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வீடியோவில் காட்டின மாதிரி தான் ASDF இந்த ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான டிப்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங் மீட்டர் இந்த மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ணுறீங்க அதையும் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட். அதாவது உங்களுக்குள்ள நீங்களே வந்து டைப்பிங்கை வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அதை காட்டித்தரேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டைப் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கான டுரேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிகின் ட்ரில் ஸ்பேஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் மூலமாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ நான் வந்து நம்ம எதுவும் டைப் எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டைம் யூஸ்ட், உங்களுடைய நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து கரெக்டாக காட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் எப்படி டைப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்களே சிம்பிளாக படிச்சுக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் டைப்பிங் படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.